ஏஎம்என் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆசனம் அர்த்த மச்சேந்திர ஆசனம். முதலில் அவருடைய செய்முறையையும் பின்பு அவருடைய பலன்களை பற்றி பார்க்கலாம். இந்த அர்த்த மச்சேந்திர ஆசனம் என்பது மச்சேந்திரன் என்ற ஒரு சித்தர் அந்த நிலையில் உட்கார்ந்திருந்த காரணத்தினால் இதற்கு அர்த்த மச்சேந்திர ஆசனம் என்று பெயர் பெற்றது. மச்சேந்திராசனத்தின் பாதி நிலை பூர்ண மச்சேந்திராசனம், அர்த்த மச்சேந்திராசனம் என்ற இரண்டு பெயர்கள் உண்டு. இந்த நாம் பார்க்கக்கூடியது அர்த்த மச்சேந்திராசனம். விரிப்பில் நன்றாக உட்கார்ந்து கொண்டு கால்களை நீட்ட வேண்டும். கால்கள் நீட்டிக்கொண்டு வலது காலை எடுத்து இடது காலின் பக்கம் வைக்க வேண்டும். பின்பு வலது கையால் வலது காலின் குதிங்கால்களை, அதாவது கணுக்கால்களை பிடிக்க வேண்டும். பின்பு இடது கை இடதுகாலின் முட்டியிலும் இருக்க வேண்டும். தலை மட்டும் சற்று பின்புறமாக வளைய திரும்ப வேண்டும். திரும்பவும் ஒரு முறை பாருங்கள். கால்களை இதே நிலையில் கொண்டு வந்து பின்பு சிங்கங்களை பிடிக்க வேண்டும். இதே நிலையில் 10 முதல் 20 வினாடிகளில் இருந்து 5 முறை செய்ய வேண்டும். பின்பு வலது காலை நீட்டி இடது காலை மடக்க வேண்டும். அதேபோல் இடது காலை இடது கையினால் பிடிக்க வேண்டும். இதேபோல் 2 அல்லது 3 முறை செய்து பின்பு வலது பக்கம் 3 அல்லது 4 முறை, இடது பக்கம் அதேபோல் 3 அல்லது 4 முறை. வலது பக்கம் 4 முறை செய்தால் இடது பக்கம் 4 முறை செய்ய வேண்டும். கூட்டி குறைத்து செய்யக்கூடாது என்றால் மாற்று ஆசனங்கள் சமநிலைப்பட வேண்டும். இந்த ஆசனத்துடைய முக்கியமான பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆரோக்கியம் என்பது வயிற்றுள்ள தசைகளை பொறுத்தான் அமையும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு இருக்காது, ஆனால் இந்த இடுப்பு பகுதியில் தசைக்கோளங்கள், இடுப்பு உள்ள தசை கோளங்கள் வந்து இருக்கக்கூடாது. அதிகமாக வெளியே சுருட்டிக்கிட்டு இருக்க மாதிரி அதில் அதிகமாக இருந்தாலே இந்த பின்னால் இருக்கக்கூடிய அந்த பேங்க்ரியாஸ், அந்த குடலுக்கு பின்பற்றக்கூடிய அந்த எல்லா சுரப்பிகளையும் வந்து செயலிழக்க செய்யும். அதாவது குறை செயல்பாடு வந்து குறைக்க செய்யும். அதில் வயிற்று பகுதியில் தசை பகுதி என்ன செய்யணும்னா குறைக்கிற அளவுக்கு நம்ம பார்த்து, இப்படி வயிற்றில் தசைகள் சேராமல் இருக்கணும், அதிகமான கொழுப்பு சேராமல் இருக்கணும்னா இந்த அர்த்த மச்சேந்திர ஆசனத்தை செஞ்சோம்னா என்ன செய்யணும், நம்முடைய ஒரு 3 மாத காலங்கள்
நான்கு மாதங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது இடுப்பினுடைய அளவு வந்து ஒரு 3-4 அங்கலங்கள் குறைந்துவிடும். சரி, இந்த குறைக்கிறதுக்கு வேற என்ன உணவெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு பொறுத்தலாம் ஒரு பருப்பு கொள்ளுன்னு ஒரு கொள்ளு, இந்த கொள்ளு சாப்பிட்டோம்னா நம்முடைய இடுப்பில் உள்ள தசைகள்லாம் கரைஞ்சிடும். எனவே இந்த அர்த்த மச்சேந்திர ஆசனத்தையும் இந்த கொள்ளு நாட்டுக்கொள்ளு சொல்கிறார், அதையும் தொடர்ந்து சாப்பிட்டு வர தேவையில்லாத கொழுப்பு படிவங்கள் உடல்ல இருந்து கரைந்து ஆரோக்கியமாக வரும். நேரிலேயே நாம் இன்று அர்த்த மச்சேந்திர ஆசனமும் அதனுடைய செய்முறை மற்றும் பலன்களை பார்த்தோம். இன்னொரு மற்றொரு நிகழ்ச்சியில் இன்னொரு ஆசனத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, நன்றி. ஏஎம்என் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆசனம் உத்தித பத்மாசனம். முதலில் அவற்றினுடைய செய்முறையையும் பிறகு அதனுடைய பலன்களை பற்றி நாம் பார்ப்போம். முதல் செய்முறை, கால்களை விரிப்பில் நன்றாக நீட்டிக்கொண்டு பத்மாசனம் செய்ய வேண்டும். வலதுகாலை எடுத்து இடதுகால் மேல் போட வேண்டும். இடதுகாலை எடுத்து வலதுகால் மேல் வைத்து இரண்டு குதிங்கால்களும் நம்முடைய வயிற்றை தொட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அடுத்து இந்த உத்தித என்றாலே தூக்குதல், அப்ப லிப்ட், தன் நிலையிலிருந்து மேல் நோக்கி எழும்புதல் அப்படிங்கிற பேர். அதாவது கைகளை பக்கவாட்டில் வைத்துக் கொண்டு பார்வை நேராக இருக்க வேண்டும். உடம்பை தரையிலிருந்து மேல் நோக்கி தூக்கி அவற்றில் 5 முதல் 10 வினாடிகள் அங்கே அப்படியே நிற்க வேண்டும். நிலையில முதல்ல செய்யறவங்க ஒரு 2 வினாடிகள் கூட இருக்கலாம். அதுக்கடுத்து நாட்பட்ட பயிற்சிகள் ஆக ஆக 1 நிமிடங்கள் 2 நிமிடம் என்று நிலையை மாற்றுவோம். எவ்வளவு தூரம்னாலும் தூக்கலாம். சின்ன உடம்பு வந்து அதிகமா தசை உள்ளவங்களுக்கு உடம்பு அதிகமா உள்ளவங்களுக்கு இந்த உயரம் வந்து மேலே வராது, இப்படியே இருக்கும், அடுத்து உறிஞ்சிதான் மேல வரும். அப்படி அதிக உடல்ல உள்ளவங்க சிறிது சிறிதாக மேலெழும்ப பயிற்சி செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கைகளுக்கு நன்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இன்னொன்று இந்த ரிப், எலும்பு பட்டைகள், தோல் எலும்பு பட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா
ஸ்ட்ரென்தனாகும். இதில் இருக்கக்கூடிய தோல் எலும்புக்கும் கை மூட்டுகள் வந்து நன்கு பலம் வயதாக ஆக இதனுடைய பலன்கள் வந்து குறையும். இதை வந்து தெரிசு செய்து வந்தால் அதனுடைய சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங். ஏன்னா சாதாரணமாக நம்முடைய உடம்பே ஒரு 50 கிலோ இருக்கும். 50 கிலோ இருக்கும்போது தினசரி செய்து பழகிற பொழுது உடல் வந்து கைகளுக்கு சாதாரணமாக பயிற்சி கிடைக்கும். வேறு வெயிட் லிஃப்டிங் போடணும் அந்த மாதிரி தேவையற்ற பயிற்சிகள்லாம் தேவை கிடையாது. அதிக உடல்நிலை மட்டும் கொஞ்சம் சிறிது சிறிதாக பார்த்து செய்யும். முக்கியமான பலன்கள் பார்த்தீங்கன்னா அடிவயிறு நம்ம வயிற்று பகுதி தொப்பை அதிகமாகவே இருக்கிறவங்க கொஞ்சம் சிரமப்பட்டனாலும் நல்லா செய்யலாம். செய்யும்போது தன் நாளடைவில் வயிறு உள்ள போயிடும். முக்கியமாக இதனுடைய பலன்கள் என்னென்னு பார்க்கும் பொழுது கைகள் தான் நன்கு பலனடைகிறது. இந்த உச்சித பத்மாசனத்தை செய்து உணவு பழக்க வழக்கங்கள் என்ன சாப்பிடுவது, என்ன சாப்பிட்டா உங்களுடைய கைகள் நன்கு பலம் உள்ளதா இருக்கும். இந்த கைகள்லாம் முட்டிகள் நல்ல பலம் இருக்கணும் அப்படின்னா மெயினாக வந்து நம்ம முச்சைகள் பருப்புகள் அதிகமாக சாப்பிடுவோம். முளைக்கட்டி சாப்பிடுவோம். முளைக்கட்டி சாப்பிட்டோம்னா அந்த சத்துக்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் உடம்புல. அதிகமாக கால்சியம் உள்ள உணவுகள் சாப்பிட்டீங்கன்னா எலும்பில் உள்ள பிரச்சனைகள் குறைவாவதற்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சாப்பிடலாம். நெல்லிக்காய் வந்து என்ன செய்வாங்கன்னா மிக்சரை போட்டு அடித்து ஜூஸாக குடிக்கலாம், அல்லது ட்ரை சர்க்கரை பாகில் போட்டு அதை வச்சுருப்பாங்க, அதை எடுத்து சாப்பிடலாம். சர்க்கரை வியாதி உள்ளவங்க மட்டும் என்ன செய்யலான்னு சாப்பிடலாம். மற்றவர்களை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள்லாம் இதை சாப்பிடலாம். ஒரு நெல்லிக்காயை வந்து வத்தலாக வச்சு சாப்பிடலாம். இப்படி நிறைய உணவு வகைகள் இருக்கு. கால்சியம் அதிகமாக உள்ள உணவுகளை சாப்பிடும் பொழுது இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் புரியது போல கைகள் நன்கு பலன்